ஃப்ரெண்ட்ஸ் வார்த்தைப்பட்ட நீர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை தரம் நீதிபதி அவர்களே இதோ குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் நீர் தண்ணீர் என்கிறீர்களே மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கே முக்கியமான ஒன்று தாராளமாக கிடைத்துக் கொண்டு இந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடித்து பணத்திற்காக விற்கும் நிலை வந்துவிட்டது காரணம் அசுத்தமாக இருப்பதால் சுத்தமான நீரை வாங்க வேண்டிவிட்டது அசுத்தமான நீரால் காலரா விஷ காய்ச்சல் போன்ற நோய்கள் மனிதர்களை தாக்கிக் கொள்கிறது அதனால் நிலை மக்கள் உயிரிழக்கிறார்கள் அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிகவும் தாமிரம் கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்களின் அத்தியாவசிய தேவைகளாக நீங்கள் அசுத்தத்தை பற்றி ஏதாவது பேச விரும்புகிறீர்களா மேகத்தில் இருந்து சிறு துளிகளாக தரையில் விழும்போதுதான் நான் அசுத்தம் அடைகிறேன் தரையில் விழுந்த பிறகு நான் கிளைப்பிரிவுகளாக பிரியும்போது தான் நான் அசுத்தம் அடைகிறேன் மக்கள் என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள் தசை கழிவுகள் தோல் கழிவுகள் கொட்டும்போது தான் நான் அசுத்தம் அடைகிறேன் அப்ஜெக்ஷன் மைலா இது பெரிய அலைகளாக அதாவது சுனாமியாக மாறி மக்களை தாக்குகிறது அதனால் தான் இது மக்களை குறை கூறுகிறது நான் மனிதர்கள் என்னை சுத்தப்படுத்துவதால் தான் நான் மனிதர்களை நான் சுத்தப்படுத்துறதுக்கு தான் நான் படிக்கப்பட்டேன் மனிதர்கள் என் மீது கழிவுகளை கொட்டுவதால் தான் நான் அசுத்தம் அடைகிறேன் சுனாமிக்கு காரணம் கூட நான் அல்ல நிலம்தான் அதனால் இந்த விளக்கில் வழக்கில் நிலத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும்படி நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் நிலங்கள் நான் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் என் நீரை கூட தாங்குகிறேன் என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று அழைப்பார்கள் என்னை இந்த குற்றவாளி கூண்டில் என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது மிக வருத்தத்திற்குரியதையா பெற்ற பிள்ளையை கல்லி பால் ஊத்தி கொள்வது போல இந்த நீரை சுனாமியாக மாற்றியிருக்கிற இந்த குற்றச்சாட்டிற்கு பதில் என்ன நான் வளமாகவும் வறண்டும் இருக்கிறேன் வளமான இடத்தை மனிதர்கள் பாடுபடுத்துகிறார்கள் நான் பல ஆண்டுகளாக மரங்களை வளர்த்தேன் ஆனால் மனிதர்கள் சில மணி நேரங்களிலேயே வெட்டுகிறார்கள் நான் வெப்பமடையாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்குகிறேன் ஆனால் மனிதர்கள் அதையும் துளை போட்டு எடுத்துக்கொள்கிறார்கள் என் கனமான வேரை மனிதர்கள் வெட்டி என் கனமான அடுக்குகளை மனிதர்கள் வெட்டுவதால் தான் உள்ளிருந்து நெருப்பு குழம்பு வெளிவருகிறது அதனால் இந்த வழக்கில் நெருப்பை விசாரிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நெருப்பு 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மை வேறு ஒன்றும் இல்லை இந்த நீரை சுனாமியாகவும் நிலத்தை பூகம்பமாக மாற்றியிருக்கிறாய் அதற்கெல்லாம் நெருப்பாக நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள் அதற்கு உங்கள் பதில் என்ன நான் பூமிக்கு அடியில் தீக்குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன் இந்த நீர் மேகம் மாறி மழை பொழிய செய்வதும் மென்மேல்தான் மனிதர்கள் என்னை ஆக்கவோ அழிக்கவோ பயன்படுத்துகிறார்கள் என்னை மென்மையான சமையலிலும் பயன்படுத்துகிறார்கள் நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான் நான் எரியும் போது கால்நிலைவையோடு காற்றில் கலந்து சுவாசிப்பதற்கு கூட நான் காரணமல்ல என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம் அதனால் இந்த வழக்கில் காற்றை விசாரிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காற்று 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தேசுகளால் மாசுபடுகிறீர்களா ஆமாம் இவரானர் நான் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி திரிகின்றேன் ஆனால் எனது பிராணவாயும் குலைத்து கரிநில வாயும் அதிகரித்து விட்டது அதற்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து மாசுபடுதலை தவிர்க்கிறோம் அது மிக மிக குறைவு தொழிற்சாலையில் இருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது டயர் எரிப்பதால் புகை வருகிறது அது எல்லாம் என்னிடம்தானே சுமக்கிறது மனிதன் தன்னையும் அழித்து எண்ணெயும் அழித்து சிகரெட் ஒரு நச்சு பொருள் தானே புகை நமக்கு பகையாகும் நாம் அது எழுதினால் மட்டும் போதாது நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் அதனால் மாசுபடும்
வேட்கையும் விசாரிக்குமாறு தலைமையுடன் கேட்கிறேன். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம், நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்கை விளைவிக்க முடியும்? ஆனால் இந்த வழக்கில் ஆகாயத்தை சேர்த்துக் கொள்ள முடியாது. பாதிக்கப்பட்டவரை விசாரிப்பது இந்த கோர்ட்டின் கடமை. நீங்கள் மனிதர்களால் மாசுபடுகிறீர்களா? ஆமாம் இவர் ஆனர், இந்த காற்று மனிதர்களால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்தையும் இடையே உள்ள வேறுபாட்டில் இடையே உள்ள ஓசோன் படத்தில் ஓட்டை விழுகிறது. இவ்வளவு ஏன்? கடலில் இருந்து நீராகி மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கருப்பு புகையை அதிகமாக சுமத்துகிறேன். காரணம், மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட்டின் புகை என் வான மண்டலத்தை சீரழிக்கிறது. இவரான இப்படியே நீடித்தால் மழை பொழிவதை செய்வதை விட அமில துளிகளால் தான் மழையாக பொழிவேன். இவரான மனிதனின் ஆராய்ச்சியையும் சாதனைகளையும் குறை சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை விட மண்ணை ஆராய்ச்சி செய்தால் எவ்வளவு மேல். விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து உரங்களாக பயன்படுத்துகிறார். பர்மனாக விரிவாக வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். பஞ்சபூதங்கள் மாசடைவதால் மனிதர்கள் தான் இல்லை, நீங்கள் தான் மனிதர்கள் தான் நீங்கள் தான் மனிதர்கள்